பரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன் தலைவா உனை வணங்க என் தலை மேல் கரம் குவித்தேன் வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ்பணிந்தேன் பகல் போல் மனம் பரவும் அகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும் நிலையாய் உனை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவேன் நான் மலையாய் உயர்வடைவேன் தலைவா உனை வணங்க தலை மேல் கரம் குவித்தேன் வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன் இன்றைய திருப்பலியானது இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடும் திரு எட்வர்ட் அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் வேண்டியும் இறைவனுடைய ஆசீர்வாதம் வேண்டியும் இதுவரை இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இன்று தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடும் ஜோ ஆஸ்டின் நல்ல உடல் உள்ள சுகத்திற்காகவும் தொடர்ந்து இறைவனுடைய அபரிமிதமான ஆசீர்வாதத்துக்காகவும் நினைத்த காரியம் வரக்கூடிய நாட்டில் வரக்கூடிய இந்த புதிய ஆண்டிலே நிறைவேற வேண்டி இந்த திருப்பலியானது குடும்பத்தாரால் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருவாளர் ஆண்டனி அவருடைய ஆன்மீக பார்ட்டிக்காகவும் திரு ஜேம்ஸ் அனுகிரகம் அவனுடைய அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடந்ததற்கு நன்றி கூறி நன்றி திருப்பலியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களை ஒன்று சேர்த்து பக்தியோடு இந்த பலியிலே நாம் பங்கேற்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாகும். மான்மாவோடும் இருப்பதாக. இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜெபம் நம்முடைய வாழ்வின் மிக மிக முக்கியமானது. மனிதன் சுவாசிப்பதால் மட்டும் உயிர் வாழவில்லை, மாறாக நாம் ஒவ்வொருவரும் ஜெபத்தால் கடவுளோடு இணைந்திருப்பதால் நாம் நம்முடைய வாழ்விலே நாம் உயிர் வாழ்கிறோம். இந்த நாளிலே நாம் ஜெபிக்க நாம் தயாராக இருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோமா? எதை செய்தாலும் ஜெபத்திலே நாம் அதை நாம் செய்கிறோமா? நம்முடைய வாழ்விலே பேரளவிலே ஜெபித்த தருணங்கள், கடமைக்காக முதலளவிலே நாம் ஜெபங்களை நாம் சொல்லிவிட்டு கடவுளோடு உண்மையான உறவிலே நிலைத்திருக்க தவறிய அந்த நேரங்களெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபிக்க தயாராக இல்லாத அந்த தருணங்களை நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை நாம் பெறுவோம். இல்லாமல்ல இருவிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம்மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
முதல் வாசகம். நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு நிலைத்திருக்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 11-18 முடிய. அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம்மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகர்கிறோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாயிருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் இருப்பது போல் நாமும் இவ்வுலகில் இருக்கிறோம். எனவே தீர்ப்பு நாளில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்போம். இவ்வாறு நம்மிடையே உள்ள அன்பு நிறைவடைகிறது. அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை. மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கியுள்ளது. அச்சம் கொண்டுள்ளவரிடம் அன்பு முழு நிறைவு அடையாது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி.
குகைகள் பெயரலாம் உலகம் முழுவதும் உன்னை வெறுக்கலாம் என்ன நிலைதானாலும் இந்த நன்பு மாறாது அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பேன் அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பேன் அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு இந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு அணைக்க மறப்பாலோ சின்ன துன்பமும் நெருங்க விடுவாலோ அன்னை உன்னை மறந்தாலும் உன்னை நானோ மறவேனே அஞ்சாதே வந்தாலும் என் அன்பு உன்னோடு அல்லேலூயா பிற இனத்தாருக்கு பறைசாற்றப்பட்ட கிறிஸ்துவே உமக்கு மகிமை விசுவாசத்தோடு உலகில் ஏற்கப்பட்ட கிறிஸ்துவே உமக்கு மகிமை அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இணை வார்த்தைகள் 45 முதல் 52 முடிய 5000 பேர் உணவுண்டபின் இயேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது தம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறையில் உள்ள பெர்சாயிதாவுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். அவர் அவளிடமிருந்து விடைபெற்று கொண்டு இறைவிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார். பொழுது சாய்ந்த பிறகு படகு நடுக்கடலில் இருந்தது. ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார். அப்போது எதிர்காற்றடித்தது. சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதை கண்ட அவர் கடல் மீது நடந்து அவளை நோக்கி வந்தார். அவர்களை கடந்து செல்ல விரும்பினார். அப்போது ஏறக்குரிய 4 காவல் வேளை. அவர் கடல் மீது நடப்பதை கண்டு
அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள். எல்லாரும் என்னில் எல்லாருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினர். எனவே இயேசு அவனிடம் பேசினார், துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பிறகு அவர்களோடு படகில் ஏறினார். காற்று அடங்கியது. அவர்கள் மிக மிக மனைத்து போனார்கள், ஏனெனில் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் உள்ளம் மழுங்கி போயிருந்தது. ஆண்டவரின் அருள் வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ். கடவுள் எப்போதும் எல்லா நேரத்திலும் நம்மோடு தான் இருக்கிறார். நாம் கடவுளோடு இருக்கிறோமா? நாம் கடவுளோடு பயணிக்கிறோமா? கடவுளின் அரவணைப்பிலே வாழ நினைக்கிறோமா? ஜெபிக்க தயாராக இருக்கிறோமா? கிறிஸ்தவ வாழ்வின் உயிர் நாடியாக இருப்பது ஜெபம். ஒரு மனிதன் உயிர் வாழ, ஒரு மனிதனின் உயிர் நாடியாக இதயம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு உயிர் துடிப்புள்ள கிறிஸ்தவ வாழ்வுக்கு ஜெபம் மிக மிக முக்கியமானது. நேற்று தினம் ஒரு மீளத்திற்கு நான் சென்றிருந்தேன். நன்றாக இறை பக்தியிலே ஓரிய ஒரு குடும்பம் சொன்னார்கள், ஏறக்குறைய 3 மாதங்களாக வீட்டில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு நோய். என்னுடைய மாமியாருக்கு உடம்பு முடியாமல் போய் சரியான பிறகு என்னுடைய கணவருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு சரியான உடனே என்னுடைய குழந்தைக்கு சரியில்லை, என் மாமனாருக்கு சரியில்லை, அப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லை. ஒவ்வொரு மாதமும் எல்லாருமே ஏதாவது ஒன்று வந்து நாங்கள் சிக்காயி படுத்துடுறோம் ஃபாதர், வீட்டை வந்து கொஞ்சம் மந்திரிங்க, உடனே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. போயிருந்தேன். அவங்களோடு பேசி கொண்ட பொழுது வீட்டில் இருந்த ஒரு குட்டி பாப்பா, ஒரு சில பாடல்களை நான் பாட சொன்னேன், அழகாக அந்த குழந்தை பாடியது. அதன் பிறகு அவங்க வீட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். முதல்லாம் என்னுடைய குழந்தைக்கு கதை சொன்னால்தான் என்னுடைய குழந்தை தூங்கும், இப்பொழுது அப்படிலாம் இல்லை ஃபாதர். என்னுடைய குழந்தை 4 வயசு தான், அருள் இருந்த மாதிரியே இந்த ஜபத்தை அம்மா சொல்லுங்க, நான் சொல்லிகிட்டே இருப்பேன், நான் தூங்கிடுவேன் ஃபாதர், ஆனால் என்னை குழந்தை தட்டி எழுப்பி ஏமா ஜபம் பண்ணுறத நீ பாட்ட, ஜபம் சொல், ஜபம் சொன்னால் தான் என்னால் தூங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் என்னை வந்து ஜபம் சொல்ல வச்சு தான் என்னை தூங்க வைக்கிது ஃபாதர், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அன்புக்கு உள்ளே நாம் ஒவ்வொருவரும் உயிர் வாழ இதயம் எவ்வளோ முக்கியமோ அதே போல் நம்முடைய ஆன்மீக வாழ்வில் நாம் பயணிக்க ஜெபம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. நம்முடைய வாழ்விலே நாம் பலவற்றை தேடி பரபரப்பாக இருக்கிறோம். நாம் வாழ்கிற இந்த உலகம் அவசரம் நிறைந்த உலகம். இந்த அவசரம் நிறைந்த இந்த உலகத்திலே நாம் பரபரப்பாக நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம், கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். இன்றைக்கி நம்ம எல்லாருமே சொல்லக்கூடிய ஒன்று, 4 காசு சம்பாதிச்சாதான் என் பிள்ளைங்க எதிர்காலத்தில் நல்லா இருக்க முடியும், என் குடும்பம் நல்லா இருக்க முடியும், என்னுடைய எதிர்கால சந்தி நல்லா இருக்க முடியும். நான் இன்றைக்கி வந்து என்னுடைய குடும்பத்திற்காக பல தியாகங்கள் செய்கிறேன், பல நேரங்கள்லே நான் போதிய தூக்கம் இல்லாமல் கூட நான் உழைக்கிறோம், நம்முடைய தூக்கத்தை தியாகம் செய்து கூட நான் உழைக்கிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்வில் நடப்பது என்ன? வளர்ச்சியை விட தளர்ச்சியே அதிகமாக இருப்பதை பல நேரங்களிலே நாம் உணர்கின்றோம். காரணம் என்னவென்றால், கடவுள் நமக்கு 24 மணி நேரத்தை நமக்கு குடையாக கொடுத்திருக்கிறார், பரிசாக கொடுத்திருக்கிறார். கடவுள் நமக்கு கொடுத்த அந்த 24 மணி நேரத்திலே கொடுத்தவருக்கு 1/2 மணி நேரம் ஒதுக்க நாம் தயாராக இல்லாததான் அந்த தளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது. நாம் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்விலே கடவுளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், நம்முடைய இணைப்பு யாரோடு இருக்கிறது? நேற்று ஒரு இறக்கூடிய 23 வயது பெண், இறக்கூடிய 10:30 மணிக்கு அவங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி என்னுடைய பொண்ணுக்கு வந்து மனசே சரியில்லை ஃபாதர், மனசு சரியில்லை, கொஞ்சம்
கவுன்சிலிங் கொடுக்க முடியுமா, பேச முடியுமா? அன்புக்குள்ளே நான் பேசிய பொழுது நான் உணர்ந்து கொண்டேன், தன்னுடைய வாழ்விலே பயங்கரமான ஒரு வெறுமை, அப்படிப்பட்ட ஒரு வெறுமையை பார்க்க முடிந்தது. இன்றைக்கி வந்து நிறைய இளையோர் இளையோர் மட்டுமில்லை, இது நம்ம எல்லோருமே இந்த பேண்டமிக் இந்த காலத்தில், இந்த பெருந்தொற்று காலத்தில் வீட்டில் உட்கார்ந்து பேசுவதற்கு நமக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் கூட நாம் அதை நாம் வெளியிலே நாம் தேடிருக்கிறோம். ஆன்லைனில் இதை தேடக்கூடிய ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இதற்கு நாம் யாருமே விதிவிலக்கு கிடையாது. இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய உற்றார் உறவினோடு நேரத்தை நாம் செலவிடுவதை விட அதிகமான நேரம் வெளியிலே அந்த நேரத்தை நாம் செலவிட நாம் முயற்சிக்கிறோம். அதுதான் அந்த வெறுமைக்கு காரணமாக இருக்கிறது. நம்முடைய இணைப்பு நாம் யாரோடு இணைந்திருக்கிறோம், நாம் கடவுளோடு இணைந்திருக்கிறோமா? அந்த கனெக்டிவிட்டி சரியாக இருந்தால் தான் அந்த நம்முடைய வாழ்க்கையிலே அந்த உண்மையான மகிழ்ச்சியை நாம் பெற முடியும். நாம் எந்த அளவுக்கு கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, நாம் எந்த அளவுக்கு கடவுளோடு இணைந்திருக்கிறோமோ, அந்த அளவுக்கு கடவுளுடைய அருளை கடவுளுடைய ஆசிரியை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெறுகிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறை மகன், அவருக்கு எல்லா அதிகாரம் இருந்தது, எல்லா சக்தியும் இருந்தது, எல்லா வல்லமும் இருந்தது. ஆனாலும் அவர் தந்தையுடைய திருவுளத்தை அறிந்து செயல்படுவதிலே மிக கவனமாக இருக்கிறார். அவர் எதை செய்தாலும் ஜெபத்தில் ஜெபித்த பிறகு அதை செய்தார். ஜெபத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் தொடக்கத்திலே 5000 பேருக்கு உணவு கொடுத்த பிறகு இயேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருக்கிறார். அப்போது தம்முடைய சீடரையும் உடனே அவர் படகேறி தமக்கு முன்பாக அக்கறையில் உள்ள பெர்சாயிதாவுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். அவர்கள் இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார்கள் என்று இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குள்ளே இயேசு எதை செய்தாலும் ஜெபத்திலே செய்தார், ஜெபித்த பிறகு செய்தார். ஜெப வாழ்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் என்று இயேசுவின் வாழ்வை நாம் பார்க்கிறோம். அவர் காலையில் ஜெபித்தார், மாலையில் ஜெபித்தார், விடியற் காலையில் ஜெபித்தார், மலைக்கு தனியான இடத்திலே சென்று ஜெபித்தார், முழந்தால் படியிட்டு ஜெபித்தார். இப்படி விவிலியத்திலே நமக்கு இயேசு ஜெபித்தார் என்று ஜெபிப்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது. இயேசுவின் ஆன்மீக பலம் அவருடைய ஜெப வாழ்வு. இன்று நம்முடைய ஆன்மீக வாழ்வு நம்முடைய ஜெப பலமா? நம்ம பூசைக்கு வருகிறோம், ஜெபமால சொல்கிறோம், நாம் பல பக்தி முயற்சிகளை மேற்கொள்கிறோம். நாம் இந்த பக்தி முயற்சிகளை உதற்றல்வரை சொல்வதால் நாம் ஜெபிக்கிறோம் என்பதல்ல. நாம் இஃப் யூ ஆர் ரியலி எ ஸ்பிரிச்சுவல் பர்சன், அது நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். இயேசுவின் வாழ்விலே அது வெளிப்பட்டு என்னை தான் அதை செயலிலே அவர் செய்து காட்டுகிறார். இன்றைய நச்சித்து வாசனுடைய இரண்டாவது பகுதியிலே நாம் பார்க்கின்றோம், சீடர்கள் கடலிலே அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். அந்த கரையிலிருந்து பார்த்த இயேசு அவருடைய பிரச்சனைகளை போக்க அவர் கடலிலே நடந்து செல்கிறார். அந்த பிரச்சனைகள் மத்தியில் இயேசு அங்கே அவங்களோடு இருக்கிறார். ஆனால் அந்த சீடர்கள் இவர் இயேசு என்று அடையாளம் கண்டுகொள்ள தயங்குகின்றார்கள். என்ன சொன்னாங்க, இவர் பேய் என்று அச்சத்தினால் அலறினார்கள். ஆனால் இயேசு என்ன சொல்கிறார், துணிவோடு இருங்க, அஞ்சாதீங்க, நான் தான் என்று சொல்லி அவருக்கு தைரியம் ஊட்டுகிறார். அந்த பிரசனத்தின் மூலமாக அவருடைய பிரச்சனையில் ஒருவராக மாறுகிறார். நம்முடைய வாழ்விலும் கூட அன்புக்குரியவர்களே, நமக்கு பிரச்சனைகள் வருகிற பொழுது, துன்பங்கள் வருகிற பொழுது, கஷ்டங்கள் வருகிற பொழுது நாம் நினைக்கலாம், என் கூட கடவுள் இல்லை, கடவுள் என்ன கைவிட்டாரு, கடவுள் என்ன விட்டு என்னை வந்து விட்டு தூரம் போயிட்டாரு அப்படின்னு நாம் பல நேரங்களில் நினைக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனைகள் மத்தியில், கஷ்டங்கள் மத்தியில் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அதை தான் தியான பாடலாக நாம் பாடினோம், அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு, எந்த துன்பம் வந்தாலும் நான் என்று உன்னோடு, குன்று அசையலாம், எல்லாம் இந்த குகைகள் கூட பெயர்ந்து போகலாம், எந்த துன்பம் உனக்கு வந்தாலும் நான் உன்னோடு தான், நீ அஞ்சாத கலங்காத, நான் என்று உன்னோடு. அழகான நாம் இன்றைய தியான பாடலாக பாடினோம். ஆக நம்முடைய வாழ்வின் ஆன்மீக பலம் இந்த ஜெப வாழ்வா? இயேசுவின் இந்த ஜெப வாழ்வு தந்தையின் திருவுளத்தை அறிய உதவியது. இரண்டாவதாக, இயேசுவின் ஜெப வாழ்வு துன்பத்து உயிரங்களை சந்திப்பதற்கு ஒரு பலமாக அமைந்தது. மூன்றாவதாக, இயேசுவின் அந்த ஜெப வாழ்வு இறைவனின் அருளை முழுமையாக பெறுவதற்கு அது உதவியாக இருந்தது. நம்முடைய வாழ்வுகளை அன்புக்குரிய நாம் ஜெபிக்கிற பொழுது தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற நாம் ஜெபிக்கிறோமா? நம்முடைய வாழ்விலே துன்ப துயரங்களை சந்திப்பதற்கு இந்த ஜெபம் பலமாக நமக்கு இருக்கிறதா? நம்முடைய வாழ்விலே இந்த நம்முடைய ஜெப வாழ்வு
தந்தையாம் இவனுடைய அருளை முழுமையாக பெறுவதற்கு உதவியாக இருக்கிறதா. ஆக இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்திலே நம்மை இந்த கொரோனா பெருந்தொற்று நம்மை தாக்க வந்தாலும் நாம் பாதுகாப்பாக இறைவிடம் தொடர்ந்து நாம் வேண்டுவோம். நாம் ஜெபிக்க ஒவ்வொரு நாளும் நாம் தயாராக இருக்கிறோமா? இதைத்தான் ஜான் மரியவியானே ஜெபத்தை பற்றி சொல்லுகிற பொழுது மிக அழகாக சொல்வார். கடவுள் இந்த உலகத்தை ஆளுகிறார், ஜெபிக்கக்கூடிய மனிதன் கடவுளையும் ஆளுகிறான். முடியாது, நடக்காது, நடக்கவே நடக்காது என்று சொல்லக்கூடிய காரியங்களை கடவுள் ஜெபத்திலே நடத்தி காட்டுகிறார். அன்னை தெரசா ஜெபத்தை பற்றி சொல்லுகிற பொழுது ஜெப நேரம் கடவுள் எனக்கு தரக்கூடிய ஆலோசனை நேரம் என்று சொல்வார். நாம் ஆலோசனை கேட்கிறோம், நம்முடைய நண்பர்களிடம் போவோம், உற்றார் உடனே போவோம், குடும்பத்தில் உள்ளவர்களிடம் நாம் பல ஆலோசனைகளை நாம் கேட்போம். நாம் ஒரு நம்முடைய குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்வில் மிக முக்கியமான ஒரு டிசிஷன் எடுப்பதற்கு முன்பாக நாம் யாரிடம் நம் ஆலோசனை கேட்கிறோம்? நாம் கடவுளிடம் ஆலோசனை கேட்கிறோமா? அன்னை தெரசாவை போல நாம் ஒவ்வொரு நாளும் கடவுளை முகமுகமாக தரிசிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. நாம் நற்கருணை ஆண்டவரை சந்திக்கக்கூடிய அந்த பழக்கம் நமக்கு இருக்கிறதா? எனவே அன்பாந்தவளே, இந்த நாளிலே ஜெப வாழ்வு தான் நம்முடைய வாழ்வின் பலம் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். நாம் கடவுளோடு இணைந்திருப்போம். நாம் கடவுளோடு இணைந்திருக்கிற பொழுது நம்முடைய வாழ்வில் எல்லா கஷ்டங்களும் நம்மை விட்டு பறந்து போகும் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரோடு இணைந்திருப்போம். அன்று கடலிலே அந்த சீடர்களை தேற்றிய ஆண்டவர் இன்று நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே உங்களுடைய பிரச்சனைகளே ஆண்டவர் வர விரும்புகிறார். ஆண்டவர் இருக்க பற்றிக் கொள்வோம். ஆண்டவர் நம்மோடு உடன் இருக்கிறார். ஆமீன். காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. இறையே இதை ஏற்றிடுவாய் உனதாயினை மாற்றிடுவான். இறையே இதை ஏற்றிடுவாய் உனதாயினை மாற்றிடுவான். இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவில் சென்னமா அன்பின் காணிக்கை. கூடிடவை வான்மலை அருவியாகுமே உன்மருளுக்கு சான்றாகுமே. மேகங்கள் கூடிடவை வான்மலை அருவியாகுமே உன்மருளுக்கு சான்றாகுமே. இறைவாவுனை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரம் ஒன்று தான். சகோதர சகோதரனே, என்னுடைய உங்களது மாறித பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக்கி கடவுளுக்கு கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் திருச்சிபேந்திர நலனுக்காகவும் மது கையிலிருந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா உண்மையான இறை பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உண்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளின் உண்மையான உணர்வோடு பங்கேற்பது வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாம். எங்கள் ஆண்டவர் ஆங்கிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு ஆன்மாவோடும் இருப்பாரே. இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாங்கி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே.
ஆண்டவரே தூயவரான தந்தையே இன்றும் இல்லாமல் இறைவாம் என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனில் பிறனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய பொழுது அவருக்குரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானகதூத முதன்மை வானதூதரோடும் அரியணில் அமர்வோர் தலைமை தாங்குவோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது, தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் முதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஒசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஒசன்னா. ஆண்டவரின் இருமையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டும் என்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகும். அவர் பாடுபட உள்ளம் கனைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்து அருந்திய மின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், எனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீ வருமலமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை விற்பனை கூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தையும் மீன்பழிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவள் ஏற்றுக்கொண்டேன், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்துள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆய நீதிநாதன் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திடலாம். மேலும் உயிர்த்தொழும் எதனுக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிடலாம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான பிறந்த யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் மூக்குந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ் நீத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டணையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம், எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்,
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அறிந்திருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிட நருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்தில் இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இனி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கும் முடிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டபடி அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறுபத்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ நம்மோடு ஒவ்வொரு நாளும் உடன் பயணிக்கக்கூடிய நற்கண்ணை நாதர், நம்முடைய கஷ்டமான சூழ்நிலை நம்மோடு இருந்து நமக்கு ஆலோசனை தருகிற நற்கண்ணை ஆண்டவர் இன்று நம்மோடு வாழ நம்மை சந்திக்க இதோ வந்திருக்கிறார். இந்த தேவனுடைய திருவிழை பங்கேற்க அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரின் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும் எனது ஆழமடையும். கிறிஸ்துவின் திருவிடல திருத்தமும் அவருடைய காத்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமேன்.
படகு தேடி செல்வதில்லை ஞாலம் தாங்கும் இந்த நிறைவா என்னை நாடுவதே ஞாலம் தாங்கும் இந்த நிறைவா என்னை நாடுவதே கடல் நோக்கி நதிகள் பாயும் ஒளி நோக்கி மலர்கள் சாயும் அகிலமும் படைத்த என் தலைவா இனை நோக்கி வருவதே தந்தையோடு இருந்த வாழ்வு வெளிப்படுத்தப்பட்டது அது நமக்கு தோன்றியது ஜெபிப்போமாயும் ஆண்டவரே பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் மக்கள் கூட்டம் வழியை பரிமிருகத்தின் உதவிகளை இக்காலத்தில் வரும் காலத்திலும் பெறுவதாக இவ்வாறு கடந்து செல்வோம் இவ்வுலக பொருட்கள் தரும் தேவையான ஆறுதலால் ஊட்டம் பெறும் அக்கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையற்ற நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவையார் நமக்கு ஆசி வழங்குவாராக சென்று வாழுங்கள் வாழ்க்கை பலி தொடர்கின்றது இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென் கிறிஸ்து ராஜா வாழ்க உமது அரசு வருக மரியே வாழ்க